உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். நிறை வார்த்தையின் பொருள் காடுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். நிறை வார்த்தையின் பொருள் காடுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் அன்புடன் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. புனிதமாக்கப்பட்ட நாள் நம்மை ஒளிர்வித்தது. மக்களினத்தாரே, வாருங்கள், ஆண்டவரை வணங்குங்கள், ஏனெனில் பேரொளி மண்ணின் மீது இறங்கி வந்துள்ளது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியரை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இறைவாகவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்துதை யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3 இறை திருவார்த்தைகள், 22 முதல் அதிகாரம் 4-6 வரை. அன்மார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றை செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூயாவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூயாவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக
சொல்லிக்கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பல உலகெங்கும் தோன்றியுள்ளன. இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் இது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவர் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், எனவே தான் உலகை சார்ந்தவற்றை பேசுகிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவிசாய்க்கிறது. ஆனால் நம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவிசாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவரை ஆணையிட்டு உரத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர். இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமை உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூ உலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 12-17 வரை மற்றும் 23-25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லைகளில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெரும் கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார்.
அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எவரையும் மதிக்காமல் எல்லாருடைய மனங்களையும் புண்படுத்திக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டு பிறரை பார்த்தாலேயே கோபப்படுவது, எரிச்சல் மூட்டுவது, அவர்களை கண்டபடி திட்டுவது என்று முரடனாக ஒரு மனிதன் வாழ்ந்து வருகிறான். இப்பேற்பட்ட அந்த மனிதன் ஒரு நாள் திடீரென்று நோய்வாய்ப்படுகிறான். படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவரை பார்ப்பதற்காக மருத்துவர் ஒருவர் வருகிறார். அவருடைய உடலை சோதித்தறிந்துவிட்டு இன்னும் சில நாட்களில் நீ இறந்து விடுவாய் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். அதிர்ச்சி அடைந்து போன அந்த மனிதன் என்னது செய்வது என்று தெரியாமல் திகைத்தான். ஐயோ, இன்னும் சில நாட்களில் நான் இறந்து போய்விடுவேனா? என்னுடைய வாழ்நாளில் பாதி வாழ்க்கையைத்தானே நான் வாழ்ந்திருக்கிறேன். இன்னும் பல நாட்கள் நான் வாழ வேண்டியிருக்கிறதே, பல ஆண்டுகள் நான் உயிரோடு வாழ வேண்டியிருக்கிறதே என்று நினைத்த அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ள நினைத்தான். தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் பொறுப்புள்ளவனாக மாறினான். எவரையும் மதிக்காமல் இருந்த அந்த மனிதன் கீழ்ப்படிபவனாக மாறினான். பிறரை பார்த்தாலே கோபப்படுகிற அந்த மனிதனுடைய மனம் மாறி சாந்தமாக ஒருவர் மற்றவரிடையே பேச முற்பட்டான். முரடனாக இருந்த அவன் மிகுந்த பொறுமையோடு, பணிவோடு, நன்னடத்தையோடு அவன் நடந்து கொண்டான். பல நாட்கள் கழிந்து சென்றது. மீண்டும் அந்த மருத்துவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இதோ இந்த மனிதருக்கு கிடைத்தது. கூடிய விரைவிலேயே நான் இறந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாயே, ஆனால் அப்படி நடக்கவில்லையே, நான் நன்றாக இருக்கிறேனே என்று அந்த மனிதன் சொன்னபோது, ஆம், உண்மைதான், நான் சொன்னது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. நீ இறந்து விட்டாய். அதாவது தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்தவன், எவரையும் மதிக்காமல் எல்லாருடைய மனங்களையும் காயப்படுத்தி புண்படுத்தி வந்த மனிதன், கோபப்பட்டு கடினப்பட்டு திட்டிக் கொண்டிருந்த மனிதன் இறந்து போனான். இப்பொழுது மன அமைதியோடு, கீழ்ப்படிந்து, பொறுமையோடு, பணிவோடு நடந்து கொள்ளுகிற மனிதன் புதிதாக பிறந்திருக்கிறான் என்று சொன்னாராம். ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பல மனங்களை மாற்றியது, பலருடைய உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. விண்ணரசு பற்றிய நற்செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல்வேறு இடங்களில் சென்று அறிவிக்க முற்படுகிறார். யோவான் இறந்த பிறகு, திருமுழுக்கு யோவான் இறந்த பிறகு உடனடியாக இயேசு தன்னுடைய இரையாட்சி பணியை துவங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆம், விண்ணரசு பற்றிய நற்செய்தி, நோய் நொடிகளை குணமாக்கியது, பேய் பிடித்தவர்கள், வாதைகளினால் வருந்தியவர்கள், மதிமயங்கியவர்கள், முடக்குவாதமுற்றோர் என எல்லோருடைய வாழ்விலும் ஆண்டவருடைய சுகமானது இருந்தது. ஆண்டவருடைய தாக்கம், அன்பிற்குரியவர்களே, அவருடைய வாழ்வை புதிதாக மாற்றியது. ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்றைய முதல் வாசகம், இறைவனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். நமக்கு வருகின்ற நன்மைகளை அது எடுத்து கூறுகிறது. இறைவனுடைய கட்டளைகளை நாம் எப்படி கடைபிடிக்க முடியும்? அந்த கட்டளைகள் என்ன என்று பார்க்கும்போது, அன்பு செய்வதுதான். ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி ஒருவர் மற்றவரை அன்பு செய்தால், அன்பிற்குரியவர்களே, நாம் எதை கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கிறார் இறைவன். இதை ஆணித்தரமாக எடுத்துக் கூறுகிறது இன்றைய முதல் வாசகம். நாம் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கிறோம், இறைவனும் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை எடுத்துக் கூறுகிறது. காரணம், தூய ஆவியாருடைய கைவன்மை நம்மை வழிநடத்துகிறது, நம் தேவைகளை நிறைவு செய்கிறது, நமக்கு ஆற்றலை, வல்லமையை, சக்தியை கொடுக்கிறது.
ஆனால் அதே நிலையில் இந்த தூய ஆவியாருடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு இழிவாக செயல்படுகிற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். போலி பிம்பங்களாக இருக்கிறவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் தங்களை தூய ஆவியினுடைய வல்லமையினால் தூண்டப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, தூய ஆவியாருடைய அருள் வளங்களை பெற்றவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நடிக்கிறார்கள், பிறரை ஏமாற்றுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், இறைவனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் அவப்பெயரை தேடித்தருகிறவர்களாகவே இப்பேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, போலி இறைவாக்கினர்களை அல்லது போலி நற்செய்தியாளர்களை ஊழியர்களை நாம் புறம் தள்ள வேண்டும். அவர்கள் முன்பாக எச்சரிக்கையோடும் கண்டிப்போடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய மதிப்பீடுகளை இந்த உலகம் முழுவதும் எடுத்து சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி தந்த அந்த நற்செய்தியை இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றக்கூடிய வல்லமை உடையவர்களாக நாம் திகழ வேண்டும். பாருங்கள், நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதை நம்முடைய செயல்களினால் வெளிப்படுத்த வேண்டும் என்று எடுத்து கூறுகிறது இறை வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை சீடர்கள் சீடத்திகள் நாம் என்றால் அதை நம்முடைய வாழ்விலே நம்முடைய செயலிலே காட்ட முற்படுவோம். இந்த நாள் அதற்குரிய நாள் என் அன்பிற்குரியவர்களே. ஆசீர்வாதமாய் வழி நடப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மாற்றிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும், எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீ தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். தம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர்.
ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னத்தை அனுபவிக்க சூழ்ந்திருக்கும் நாம், இருளிலிருந்து ஒளிக்கும், பொய்மையிலிருந்து மெய்மைக்கும், சாவிலிருந்து விடுதலை வாழ்விற்கும் ஆண்டவர் நமக்கு அழைப்பினை கொடுக்கிறார். இந்த அழைப்பு தான் இந்த தேவனர் கருணையை இதோ அவருடைய உன்னதமான இந்த பலிப்பிடத்திலிருந்து அனுபவிப்பது. இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நம்மையே இந்த காணிக்கு பொருட்களோடு அர்ப்பணமாக்குவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உட்கொண்டவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாங்கள் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நெல்லத்தில் எழுந்திருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அல்வதாக. ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் புகழ செய்யும். ஆமேன். புனித யோசேப்பிடம் ஜபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே, வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தியருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்றுத் தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தையின் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய ஒரே மகனின் மாட்சியை நாங்கள் கண்டோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம்.
புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. போலி போதகர்களை அடையாளம் கண்டுகொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் செயல்களால் வெளிப்படுத்த சென்று வாழுவோம். வாழ்வின் பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும் சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சச்ச சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.